தலைப்புச் செய்திகள். உடல்நலம், கல்வி ஆகிய துறைகள் மட்டுமே எதிர்கால நலனை தீர்மானிக்கும். குஜராத்தில் 1275 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சுகாதாரத்துறையில் பொதுத்துறையும் தனியார் துறையும் இணைந்து பங்காற்ற வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வலியுறுத்தல். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்திய தொழில் முதலீட்டாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண புதிய அமைப்பு உருவாக்கப்படும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 481 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 2-1 என்ற புள்ளி கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது இந்தியா.